இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் மினி சாக்லேட் கூடை போட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த சாக்லேட் கூடை நான் பெரிய சைஸில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த தடவை நம்ம சின்னதாக ஒரு சாக்லேட் கூடை போட போகிறோம். அதுக்கு நான் இந்த ரெண்டு கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த பிங்க்கு கலரில் 15 ஒயர் வெட்டியிருக்கேன். 8 ஸ்கேல் அளவுக்கு இதை வெட்டியிருக்கிறதால கூட வந்து நம்ம இன்னொரு கலரை மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். நம்ம அந்த 8 ஸ்கேல் அளவு எடுத்துருக்கிற ஒயரை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி இதையே ரன்னிங் ஒயரை முதல்ல கொடுக்குறேன். ஒரு தோழி நமக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கவரை பிரிக்காமல் நடுவில் மட்டும் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து உள்பக்கமாக இருக்கிற ஒயரை, அந்த துண்டு ஒயர் உள்பக்கத்தில் ஒன்று வரும் இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி எடுக்கும் பொழுது கொஞ்சம் கூட சிக்கல் இல்லாமல் வரும். எல்லா ஒயருமே உங்களுக்கு சேஃபாகவே உள்ளவும் இருக்கும், எந்தவித சிக்கலும் வராதுன்னு சொல்லி அந்த தோழி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இதை உங்களுக்கும் பயன்படும்னு வீடியோலேயே சொல்கிறேன். இப்போ நம்ம சாக்லேட் கூடைய பின்ன ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம வழக்கமாக பின்னுறது நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, பாக்ஸ் நாட் மாதிரி போடுவோம். ஆனால் இந்த தடவை இதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கும் அது கொஞ்சம் சாக்லேட் மாதிரியே தெரியுது இல்லையா. போட்டாலும் நம்ம அந்த ரெண்டு பக்கமும் நம்ம புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த 15 ஒயரையும் சரியாக இருக்கான்றதை ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்படி போடுறதுன்றதையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வழக்கமாக மடிக்கிற மாதிரி ஒயரை மடிச்சுக்கிட்டு பாக்ஸ் நாட்டுக்கு போடுற மாதிரியே எல்லாமே போட்டுட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நம்ம உள்ளே சொருகோம் இல்லையா, சொருகாமல் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாகத்தை அப்படியே சுற்றி கொண்டு வந்து திரும்பவும் இதில் சொருகிறோம். ஒரு நடுவில் ஒரு சுற்று எக்ஸ்ட்ராவாக சுற்றுறோம், அவ்வளவுதான். இதை போடும்பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கூடையும் வந்து கொஞ்சம் நமக்கு லேசாக இருக்குது, சீக்கிரமாகவும் வளருது, வேகமாக கூட போட முடியும். நம்ம ஒவ்வொரு முறையுமே இந்த ஒயரை சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கூடை வந்து ஒரு பக்கமாக வளர்ந்துடக்கூடாது இல்லையா, குறைவாக இருக்கிற பக்கம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்காக அதை ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு 15 ஒயரையுமே நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பித்த போது எப்படி அந்த ரெண்டு ஒயரை கரெக்டாக நம்ம கணக்கு பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரியே இந்த தடவையும் அப்படியே பார்த்து கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம சைடில் எடுக்கக்கூடிய இந்த ரன்னிங் ஒயரை நம்ம ஒரு 5-6 இன்ச்சு கம்மியாகவும் எடுக்கலாம்னா பிகினர்ஸ் வந்து இதில் கன்ஃபியூஷன் வரும்ன்றதுனால தான் நம்ம முதல்ல எடுக்கிற அந்த ஒயரோட அளவையே எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டாவது நான் வந்து ஆரஞ்சு கலரை ஜாயின் பண்ணுறேன். அதாவது ஒன்று இந்த கலரும் ஒன்று அந்த கலருமா, ஒரே கலர்லேயே போடலாம். ஆனால் ரொம்பவே ஒரே கலராக இருக்கிறது அத்தனை அழகாக இருக்காதுன்றதுனால நான் வந்து ரெண்டு கலரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி கொடுக்குறேன். அதாவது ஒரு பிங்க்கு போட்டோம்னா இன்னொன்று வந்து ஆரஞ்சு, அப்படியே அந்த லைனை அந்த மாதிரி வளர்த்துக்கலாம். சாதாரண பாக்ஸ் நாட்டை அப்படியே நம்ம நடுவில் ஒரு முறை சுற்றிட்டு அதை போடுறதுனால நமக்கு அந்த கூடையோடைய வடிவம், அந்த போடக்கூடிய அந்த நாட் வந்து சாக்லேட் நாட் மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே பெரிய கூடையை போடும்பொழுதே சொல்லியிருக்கேன், எங்கள் தம்பி மகன் தான் அதை வந்து எதேச்சியாக போட்டு காண்பித்தான். நல்ல பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கூடை ரொம்ப எளிதாக அந்த நாட்டை போட முடியும். இப்படியே நம்ம ஒவ்வொரு பூக்களாக நகர்த்திக்கிட்டே வந்தோம்னா லாஸ்டில் நம்ம வந்து அதாவது நடுவில் போட்ட அந்த ஒரு லைனை தவிர அடுத்தடுத்து போடக்கூடிய லைன் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக ஆரம்பிச்சிடணும். இந்த எட்ஜு முடிகிற இடத்துல நம்ம வந்து ஒரு பூவை விட்டுறணும். அதாவது ஒரு பூவோடைய ஒயர் இருக்கு இல்லையா,
அந்த ஒயரை நம்ம போட வேண்டாம். அதாவது ஆரம்பிக்கும் பொழுது சரியான அந்த பூக்கள்லையே ஆரம்பிங்க, முடிக்கும் பொழுது ஒரு பூவோட அந்த ஒயரை பின்னாமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி தான் எல்லா ரெண்டு சைடுமே நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்ம தொடர்ந்து அந்த கடைசி ஒயரை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பின்னிக்கிட்டே வந்துட்டோம்னா அது உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி அந்த ஷேப்பு பேஸ் போடுறது வேறு மாதிரி மாறிடுது. இது வந்து நமக்கு அழகாக க்ராஸாக இருக்கிறதுனால நமக்கு அந்த வி ஷேப்பு கரெக்டாக வந்துடும். ஆனால் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதை நான் இன்னொரு முறை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஒயரை விடாமல் நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பின்னுறோம் அப்படின்னா அதனுடைய ஷேப் வந்து எப்படி மாறுதுன்றத பாருங்கள். ரெண்டு பக்கமுமே அது வந்து அப்படியே மேல் நோக்கி இப்படி சாஞ்ச மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பின்னுறது இந்த மாதிரி, இந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் அதே மாதிரியே வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த கூடையோடைய ஷேப்பே வந்து சுத்தமாக மாறிடும். அதனால் நடுவில் போட்ட அந்த ஒயரு நீங்கள் அதை கணக்காக வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம போடக்கூடிய அந்த நாலு லைன், இந்த பக்கம் நாலு லைன், இந்த பக்கம் நாலு லைன் போட போகிறோம். அப்போ அந்த ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த ஒயரை வந்து நம்ம அப்புறமா கூடைய முடிவு பெறும்போது அதை வந்து உள்ளே சொருகி விட்டுக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்தது நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த மாதிரி தான், ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக ஆரம்பிச்சுருங்க, முடிக்கும் பொழுது ஒரு ஒரு ஒயரை விட்டு முடிச்சுருங்க. நான் தான் எம் அயக்ரீவன். நான் தான் இந்த நாட்டை எங்கள் அத்தைக்கு போட்டு காமிச்சேன். எங்கள் அத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சாங்க அப்படியே கூடையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.